ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூவை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். குவஸ்டினில் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டெக்ரல் ஆஃப் லாக் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ், இதோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஸோ இங்கே நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இன்டெக்ரலுக்கு உள்ள அடி இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை u இன்ட்டு டிவி அந்த ஃபார்முக்கு ரீ அரேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா என்னென்னா, இன்டெக்ரல் ஆஃப் u டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் வி டியு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம u அப்படிங்கிறது log x தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டிஎக்ஸை டிவி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நமக்கு u வேல்யூ வேணும், v வேணும், அண்ட் ஆல்சோ டியூக்கு வேல்யூவும் வேணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டியூக்க வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு சைடும் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணினா போதும். ஸோ லெஃப்ட் சைடுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ நமக்கு டியு அப்படி கிடைக்கும். அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு எந்த ஃபார்முலா இருக்குதுன்னா எக்ஸ் பவர் என் அப்படி இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக இங்கே லாக் எக்ஸ் இருக்குது. அண்ட் டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு ஃபார்முலா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு வரும். டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒன்னு வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியல் வேல்யூ என்ன வரும்னா என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், தட் இஸ் என்னுக்கு வேல்யூ இங்கே டூ இருக்குது. ஸோ டூ இன்டு லாக் எக்ஸ் தி ஹோல் பவர் ஒன்னு வரும். தென் இன்டு இந்த ஃபங்க்ஷன் தட் இஸ் லாக் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை அடுத்ததாக எழுதணும். லாக் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ ஒன் பை எக்ஸ், தென் இன்டு இந்த வேரியபிள் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை அடுத்ததாக எழுதணும், தட் இஸ் டிஎக்ஸ். அண்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம வீக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டு சைடும் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் இன்டகிரல் ஆஃப் டி வீக்க வேல்யூ தான் வி. இப்போ லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ நமக்கு வி அப்படி கிடைக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் இருக்குது. இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ்னா எக்ஸ். ஸோ நமக்கு வியோட வேல்யூ எக்ஸ்னு கிடைக்கும். அண்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதில் இருந்து டியூக்க வேல்யூ 2 பை எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த இன்டகிரேஷன் ஃபங்க்ஷனில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிடலாம். கொடுத்துருக்கிற அந்த ப்ராப்ளத்தை அப்படி எழுதியிருக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா u இன்ட்டு இது வீக்க வேல்யூ, தென் மைனஸ் இன்டகரல் ஆஃப் v இன்ட்டு இவ்வளவும் டியூக்க வேல்யூ. அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட் டேர்ம் அது அப்படியே தான் இருக்கும், தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். பட் இந்த செகண்ட் டேர்மில் நமக்கு இன்டகிரலுக்குள்ளாடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது டூ, அதை நம்ம அப்படியே வெளியில் எடுத்துடலாம். ஸோ மைனஸ் டூ இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் இங்கே நியூமரேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ சிம்பிளி லாக் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படி இருக்கும். இதை அகெயின் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இன்டகிரல் ஆஃப் லாக் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா நமக்கு டைரெக்டாக தெரியாது. ஸோ அகெயின் இங்கே நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் இந்த லாக் ஃபங்க்ஷன் இதை நம்ம யூன் எடுத்துக்கணும். அண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த டிஎக்ஸை டிவி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். பிகாஸ் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இன்டகிரலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை யூ இன்டு டிவி அந்த ஃபார்முல தான் எழுதிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதில் இருந்து டியூக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டு சைடும் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லெஃப்ட் சைடு டியூவாக மாறிடும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு லாக் எக்ஸ் இருக்குது. அண்ட் லாக் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ ஒன் பை எக்ஸ், தென் இன்ட்ரு இந்த வேரியபிள் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை அடுத்ததாக எழுதிடணும். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ரெண்டு சைடை இன்டகிரேட் பண்ணினா நமக்கு வீக்க வேல்யூ கிடச்சிரும். ஸோ இன்டகிரல் ஆஃப் டி வீக்க வேல்யூ வி, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் இருக்குது. இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ்னா எக்ஸ். இப்போ இதுதான் டியூக்க வேல்யூ, இது வந்து வீக்க வேல்யூ, அண்ட் இது வந்துட்டு யூக்க வேல்யூ. இப்போ இந்த மூணு வேல்யூவும் யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் எழுதிடலாம். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டால் இப்போ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இப்படி ரெடியூஸ் ஆகிடும். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அது அப்படியே தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மும் அது அப்படியே தான் இருக்கும். பட் இதில் உள்ள இந்த செகண்ட் டேர்மில் உள்ள இந்த இன்டகிரல் வேல்யூ இதில் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அடுத்தது இங்கே எழுதியிருக்கிறோம். தட் இஸ் யூ இன்ட்டு வி வேல்யூ, தென் மைனஸ் இன்டகிரல் ஆஃப் வி இன்ட்டு டியூக்க வேல்யூ. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் டேர்ம் அது அப்படியே தான் இருக்கும். அடுத்ததாட்டு இங்கே ஒரு மைனஸ் டூ இருக்குது இல்லையாம்மா, இது அப்படி இதுக்கு உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணுறப்ப அடுத்த டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் டூ இன்டூ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ், தட் இஸ் இந்த டேர்ம் கிடைக்கும். மறுபடியும் இந்த மைனஸ் டூவை ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டேர்ம் கூட
ப்ராடக்ட் பண்ணுனா நமக்கு என்ன வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ப்ளஸ் டூவாக மாறிடும். தென் இன்டகிரல் ஆஃப் இந்த எக்ஸும் டினாமினேட்டரில் உள்ள எக்ஸும் கேன்சல் ஆகி இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் இருக்கும். பட் இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸுக்கு வேல்யூ எக்ஸ். ஸோ நமக்கு அடுத்த டேர்ம் ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும். தட் இஸ் இந்த டேர்ம் கிடைக்கும். அண்ட் இங்கே இன்டகிரேஷனில் லிமிட் இல்லாததுனால நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட இன்டகிரல் வேல்யூ.